மே மாதம் 5ஆம் தேதி செஞ்சட்டை பேரணி என்று நாம் முடிவு செய்தோம். அதற்காக கிட்டத்தட்ட 2 மாதமாக திட்டமிட்டோம். நான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த ஒரு சட்டையும் சேலையும் வாங்குறதுக்கு நம்ம பட்டிருக்க பாடு இருக்கு பாருங்க, சாதாரணம் இல்லை. ஆனா அந்த நாட்டினுடைய பிரதமர் 1 மணி நேரத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறார். 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனுஷன் 1 மணி நேரத்துக்கு போடுற கோட்டு அநேகமா சினிமா நடிகர்களோட டிசைன் ஃபேஷன் ஷோ மாதிரி அவர் டிசைனா போடுறார். நம்ம தோழர்கள் இந்த சட்டைக்கும் சேலைக்கும் பட்ட பாடு என்பது சாதாரணம் இல்லை. இந்த 10 லட்சம் ரூபாய் கோட்டுக்கும் 300 ரூபாய் சட்டைக்கும் நடக்கிற யுத்தம் தான் இந்த பொதுக்கூட்டமும் பேரணியும். உண்மையிலே போன வருஷம் அழகர் வந்த பொழுது அந்த விசால காப்பி குடிக்கும் பொழுது 2 இஸ்லாமிய தோழர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மாப்பிள்ளை எங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கூட நினைச்சேன், அவர் மாப்பிள்ளை துபாயில இருக்காரு போல இருக்கு, அவர் எங்க பாம்பே வந்துட்டாரா சென்னை வந்துட்டாரான்னு பார்த்தா, இந்து மக்களினுடைய கடவுளாக இருக்கிற அழகரைத்தான் அவர்கள் மாப்பிள்ளை முறை வச்சு மாப்பிள்ளை எங்க வந்துட்டார்னு கேட்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் இந்தியா. இந்த ஒற்றுமையை, இந்த பாரம்பரியத்தை சிதைப்பதற்குத்தான் சில முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மலைக்கோட்டை என்பது என்றென்றும் செங்கோட்டை தான் என்று நிரூபித்து விட்டு அமர்ந்திருக்கிற செங்கோடி இயக்கத்தினுடைய புதல்வர்களே, புதல்விகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு நாளாக மாமேதை மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாளை திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளி வர்க்கம் கொண்டாடி இருக்கிறது. மார்க்சியம் எங்கே என்று கேட்டவர்களுக்கு இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று நம்முடைய தோழர்கள் நடந்து பதிலளித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி செஞ்சட்டை பேரணி என்று நாம் முடிவு செய்தோம். அதற்காக கிட்டத்தட்ட 2 மாதமாக திட்டமிட்டோம். நான் நினச்சி பார்க்குறேன், இந்த ஒரு சட்டையும் சேலையும் வாங்குறதுக்கு நம்ம பட்டிருக்க பாடு இருக்கு பாருங்க, சாதாரணம் இல்லை. ஒரு தோழர்கிட்ட போய் சட்டை இருக்காருன்னா, ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்த சிவப்பு சட்டையை எடுத்துகிட்டு வர்றார், ஏற்கனவே இருக்கு தோழர் அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்ல போனால், இந்த தீபாவளி சமயத்தில் இப்போ தான் ரெடிமேட் சட்டை நிறையா வந்துருச்சு. முன்னாலையெல்லாம் தீபாவளிக்கு சட்டை எடுத்து கொடுத்துட்டு இந்த டெய்லர் கடை வாசல்லையே உட்காந்துருப்போம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னால் கூட போய் சட்டையை வாங்கிட்டு வருவோம். அவர் நம்மளை பார்த்தா நம்ம சட்டையை எடுப்பார், அடுத்த ஆளை பார்த்தா அடுத்த சட்டையை எடுப்பார். முதல் வருஷம் தீபாவளிக்கு கொடுத்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு சட்டை வாங்கின அனுபவமெல்லாம் உண்டு. இப்போ நேற்றைக்கு திண்டுக்கல் மாநகரம், ஒன்றியம், எரியோடு எல்லாம் சுற்றி வந்தால் தோழர்கள் அப்போ ஒரு தீபாவளி கொண்டாட்டமே நம்ம மாவட்டத்தில் கட்சிக்குள்ளே இருந்தது. ஒரு தோழர் சேலை எடுத்துட்டேங்கிறாரு, ஒருத்தர் திருப்பூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறாரு, ஒருத்தர் சூரத்துக்கு சொல்லி விட்டுருக்கேங்கிறாரு. இந்த தீபாவளி அனுபவம் மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏபி சிலைக்கு கேபி மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு, சட்டை வந்துடுச்சுன்னு ஒரு 3 சட்டையை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடியாடுறார். கொடைக்கானல் தோழர்கள் அது வரைக்கும் பேரணியில் கலந்துக்கலாமா வேணாமான்னு அந்த அளவுக்கு ஒரு சட்டையை பொதுவாக சொல்லுவாங்க, அதெல்லாம் சட்டை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு. ஆனால் சட்டை எவ்வளோ பெரிய விஷயம். அதில் ஆண்களுக்காவது ஒரு 300 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பெண்கள் சேலையை வாங்குறதுக்கு பட்ட பாடு இருக்குது பாருங்க, எவ்வளவு சிரமப்பட்டு. ஆனால் அந்த நாட்டினுடைய பிரதமர் 1 மணி நேரத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறார். 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனுஷன் 1 மணி நேரத்துக்கு போடுற கோட்டு அநேகமாக சினிமா நடிகர்களோட டிசைன் ஃபேஷன் ஷோ மாதிரி அவர் டிசைனாக போடுறார். நம்ம தோழர்கள் இந்த சட்டைக்கும் சேலைக்கும் பட்ட பாடு என்பது சாதாரணம் இல்லை. இந்த 10 லட்சம் ரூபா கோட்டுக்கும் 300 ரூபா சட்டைக்கும் நடக்கிற யுத்தம் தான் இந்த பொதுக்கூட்டமும் பேரணியும். இதில் யார் ஜெயிப்பாங்க? இந்த திண்டுக்கல் மாநகரம் இந்த பேரணியை மட்டுமல்ல, இதே வீதியிலே தான் நம்முடைய அன்பு தலைவர் ஏ. பாலசுப்ரமணியம் அவர்களை கைது செய்து இழுத்துச் சென்றார்கள். அவர் காவல் நிலையத்திலே அடைக்கப்பட்ட 1 மணி நேரத்துக்குள் திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளி வர்க்கம் காவல் நிலையங்கள் தலைவனை வெளியே விடவில்லை என்றால் ஒவ்வொரு செங்கல்லையும் பிரித்து அடுக்கி விடுவோம் என்று எச்சரித்து நம்முடைய தலைவர்களை மீட்டு வந்த பாரம்பரியம் திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளி வர்க்கத்துக்கு உண்டு. இதே வீதிகளில் தான் அன்பு தலைவர் எஸ். ஏ. தங்கராஜன் அவர்கள், அவர் தோல் பதனிடும் தொழிலாளர்களுக்காகவும் துப்புரவு தொழிலாளர்களுக்காகவும் போராடியதற்காக அவருடைய வாயிலே செருப்பை கொடுத்து அடித்தே இழுத்து சென்றார்கள். ஆனால் அதே திண்டுக்கல் மாநகரம், திண்டுக்கல் உழைக்கும் வர்க்கம் அவரை சட்டமன்ற உறுப்பினராக உயர்த்தி அழகு பார்த்தது. நம் மீது கை வைத்த எவனும் ஜெயித்ததாக வரலாறே இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஒரு ஊரில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது காவல்துறை சார்பாக ஒரு பாதுகாப்பு அணிவகுப்பு நடத்துவாங்கல்ல. திண்டுக்கல்லினுடைய மத நல்லிணக்கத்தையும் மக்கள் ஒற்றுமையையும் சீர்குலைக்க இங்கே இருக்கிற சங்கிகள் முயல்கிற பொழுது சீருடை அணிந்த காவல்துறையாக செம்படை நாங்கள் இருக்கிறோம், திண்டுக்கல் மாநகரத்தினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க என்று நடத்தி இருக்கிற அந்த பாதுகாப்பு அணிவகுப்பு ஒத்திகை தான் இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரத்தை சிவக்க வைத்திருக்கிற இந்த செம்படை பேரணி என்பது. இன்றைக்கு காலையிலே மதுரை மாநகரிலே அழகர் ஆற்றிலே இறங்கினார். ஒரு 15 லட்சம் பேராவது இருக்கும். உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஒரு நகரமே விழாக்கோலம் போட்டு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் புளியோதரை, தண்ணி பீச்சு அடிக்கிறது. அழகரும் சந்தோஷமா வந்துட்டு போயிட்டார். இந்த வருஷம் கொரோனா காலத்தில் அவரே வர முடியலை. இந்த இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஜனங்களை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காரு அழகரும், மக்களும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்கினார், திண்டுக்கல்ல தோழர் ரோட்ல இறங்கியிருக்கார். ரெண்டுமே அந்த ஊரினுடைய திருவிழாவாக மாறி இருக்கிறது. அழகர் ஆற்றுல இறங்கினா எந்த அசம்பாவிதமும் இல்லை. அங்கே பக்கத்தில் இருக்க கோரிப்பாளையம் மசூதியிலேருந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. உண்மையிலே போன வருஷம் அழகர் வந்த பொழுது அந்த விசால காப்பி குடிக்கும் பொழுது 2 இஸ்லாமிய தோழர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை எங்கே வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கூட நினச்சேன் அவர் மாப்பிள்ளை துபாயில் இருக்காரு போல இருக்கு, அவர் எங்கே பாம்பே வந்துட்டாரா சென்னை வந்துட்டாரான்னு பார்த்தா இந்து மக்களினுடைய கடவுளாக இருக்கிற அழகரைத்தான் அவர்கள் மாப்பிள்ளை முறை வச்சு மாப்பிள்ளை எங்கே வந்துட்டார்னு கேட்குறாங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் இந்தியா. இந்த ஒற்றுமையை, இந்த பாரம்பரியத்தை சிதைப்பதற்குத்தான் சில முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்ம பேரணி நடத்தணும். இங்கே தோழர் சச்சி சொன்னார், பழனியில் ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு பாத விநாயகர் ஆலயத்தில் இருந்து, பாத விநாயகர் ஆலயத்தில் கூட்டம் தோங்குறதுக்கு பாத விநாயகருக்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு அனுமதி, ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி எல்லாம் கொடுத்தாங்க. அது நடக்குதுன்னா ஊரே பதட்டமாக இருக்கும். ஆனால் நம்ம பேரணி நடத்தினா நமக்கு எது நடந்தாலும் கேட்கறதுக்கு கம்யூனிஸ்ட் இருக்கிறாண்டா என்கிற தைரியத்தை மக்களுக்கு கொடுக்கிற பேரணியாக இது அமைந்திருக்கிறது. மாவட்டம் முழுவதிலும் இருந்து மிகுந்த சிரமப்பட்டு பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில், வாழ்க்கை போராட்டத்துக்கு இடையில், இது என் கொடி, என் உயிரை காத்தேனும் இந்த கொடியை பாதுகாப்பேன் என்று சூளுரைத்து திரண்டு வந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உழைக்கும் மக்கள். என இந்த மண்ணிலே பிறந்த மரியாதைக்குரிய தோழர் என் வரதராஜன் அவர்கள்தான் அருந்ததிய மக்கள் வீட்டில் 2 படம் தான் அதிகமாக மாட்டியிருக்கு. ஒன்று மதுரைவீரம் படம், இன்னொன்று தோழர் என் வரதராஜன் அவர்களுடைய படம். அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை பாதுகாத்து கொடுப்பதற்கு அவர் மாநில செயலாளராக இருந்த பொழுது நடத்திய அந்த மகத்தான போராட்டம். அதே போல் மதுரை கோபால் உட்பட தோழர் ஆர்.எஸ்.ராஜேந்திரன் உட்பட நம்முடைய 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் கே.பாலபாரதி அவர்கள் உட்பட இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக ஒரு அப்பழுக்கற்ற பொது வாழ்க்கையை நடத்தி இந்த செங்கோடி இயக்கத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். அவர்கள் வழியில் இந்த இயக்கத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். இந்த பேரணி தருகிற உற்சாகத்தில் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் காட்டிய அந்த மார்க்சிய வெளிச்சத்தை உயர்த்தி பிடித்து சுரண்டல் இல்லாத, உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.